எல்லாருக்கும் வணக்கம். எல்லாமே பாலாவே பேசிட்டாரு. ஸோ அதான் ஹாட்ஸ்பாட் வந்து ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். விஷ்ணு விஷால் ப்ரோ, ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, ஸோ அதான் ஹாட்ஸ்பாட் ட்ரெய்லரில் அந்த கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் படம் வந்து ப்ரெஸ் ஷோக்கு அப்புறம் நீங்கள் எல்லாரும் ப்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு எழுதுனதுனால தான் தேட்டரில் வந்து அது 5 வாரம் ஓடிச்சு. ஸோ அதுக்கு ப்ரெஸ்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதை தாண்டி ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸு. இப்போ ரீசெண்டாக தெலுங்குலேயும் ரிலீஸ் ஆயிருந்தது, தெலுங்குலேயும் நல்ல ரெஸ்பான்ஸு. ஸோ தெலுங்கு மக்கள் நிறைய பேர் எனக்கு மெசேஜ்லாம் பண்ணிருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அங்கேருந்து ஹாட்ஸ்பாட் 2 பண்ணலாம் அப்படின்னும் போது மறுபடியும் என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அதை தாண்டி இந்த படம் பார்த்துட்டு என்ன ஆச்சுன்றதுலாம் விஷ்ணு ஷால் ப்ரோ அவர் சொல்லுவார். பட் ஆனால் ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு போல்டு ஃபிலிமை ட்ரஸ்ட் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஒரு கரேஜ் வேணும். ஸோ அது சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ப்ரோமோ ஷூட் பண்ணும் போதும் எனக்கு வெரி ஸ்வீட், வெரி டவுன் டு அர்த், வெரி ஹம்பிள். ஜென்ரலாகவே நம்ம ஒரு ஒரு பிம்பத்தோடு இருப்போம்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் பழகின ஒரு ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஜோன் தான் இருக்குது. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ தட் கம்ஃபர்ட் ப்ரோ. ஸோ ஹாட்ஸ்பாட் 2 பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஹாட்ஸ்பாட் 2 மச் ஆக்சுவலி. நீங்கள் 1 வந்து என்னெல்லாம் என்ஜாய் பண்ணீங்களோ, என்னெல்லாம் குவக்கியாக இருந்ததோ அதை விட அதிகமாக இருக்கும்னு சொன்னால் கொஞ்சம் ஓவராக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 1 என்ஜாய் பண்ண அளவுக்கு இல்லைன்னா அதை விட அதிகமாக 2 கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. மற்றபடி காஸ்டிங் மற்ற விஷயங்கள் எல்லாமே போக போக அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ. அடுத்ததாக டீசர் இல்லைனா ட்ரெய்லர் லான்ச்சில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். விதவுட் மீ ஹாட்ஸ்பாட் 2 wouldn't have been possible-nu solranga, appadi la kadaiye kadaiyadhu. Kandipa it would have been possible. Good content is always possible in any scenario, in any industry. So adu vandu nariya padangal thodandu prove panitte irukku, andha vidhathula hotspot 1 adu prove pannichu. So it's always going to be possible to make good cinema without any names attached to it. So first of all, naanu vandu ungala mari oru vishayam inga share pannanum nenchen. Unga indha padathula trailer release aagumbodhu naan en friends oda ukandirundhen. அண்ட் பார்த்த உடனே எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. நான் நேராக ஃபோன் எடுத்து கலைக்கு ஃபோன் அடித்தேன், என்னடா படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து பொதுவாக என்னோடய திங்கிங் என்னென்னா, சினிமா ஆல்வேஸ் இன்ஃப்ளூயன்சஸ் பீப்புள். அவங்களோட மைண்ட் செட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய டூல் வந்து சினிமா. அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அண்ட் சோஷியல் மீடியா வேர்ல்டில் வந்து ஈஸியாக ரீச் ஆகுது எல்லாருக்கிட்ட, குழந்தைகள்லேருந்து பெரியவங்கக்கிட்ட வந்து ரீச் ஆகிறதுக்கு உண்டான நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு வைரலாக ரீச் ஆகிடுது. ஸோ இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. நம்ம நல்லது சொல்கிறோமோ இல்லையோ, இந்த மாதிரி விஷயம் ஏன் இவங்க பண்ணுறாங்க டைரக்டர்ஸு, இப்போ ஒரு ஒரு ஹிட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு உடனே கோவம் வந்து கலைக்கு ஃபோன் அடித்து நான் பேசினேன். ஆமாம் மச்சான், ஆமாம் மச்சான், எனக்கே ஒரு மாதிரி தாண்டா இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியல, டேய் நீராடா படம் பண்ணிடுறேன் உன்னாடா புரியல அப்படின்னு. ஆனால் அவன் கதை சொல்லும்போது அப்படி இல்லைடா அப்படி நீ பேசினேன் டைரக்டர்கிட்ட பேசினேன், ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை படத்தில் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னான். அது எப்படிடா படத்தில் இல்லாத எப்படிடா நீங்கள் ட்ரெய்லரில் காட்டுவீங்க, இப்போ என்ன ட்ரெய்லர் இருக்கோ அதனால் படத்தில் வரும் அப்படின்னு சொன்னேன். இல்லை மச்சான் அவன் சொல்கிறான், சரி நம்பவும் பார்ப்போம் அப்படின்னா, எனக்கு பிடிக்கல மச்சி இப்படிலாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சேன். அதுக்கப்புறம் உங்கள் ப்ரெஸ் மீட்லாம் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக காரசாரமான கான்வர்சேஷன்லாம் நடந்தது, அதுவும் பார்த்தேன். உங்கள் கோவம் இல்லாமல் நியாயமாக இருக்குன்னு கூட நினச்சேன். அதுக்கப்புறம் திடீர்னு ரிவ்யூஸ் வரும்போது, அதுக்கு முன்னாடி அவர் விக்னேஷ் வந்து பேசின விஷயம், இந்த மாதிரி படம் நல்லா இல்லைன்னா செருப்பால் கூட அடிங்க அப்படின்ட்டு, அதுவும் பார்த்தேன். ஏன்னா இந்த டேரக்டர் இப்படி கான்ஃபிடென்ஸாக இப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சு பேசுகிறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உங்கள் விமர்சனங்கள் பார்த்த உடனே நானே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனேன், பரவாயில்ல என்ன நம்ம எதுவும் நினச்சோம் அந்த வேறு எதுவாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் டு வாட்ச் த ஃபிலிம். நான் ஷூட்டில் இருந்தேனால தேட்டரில் பார்க்க முடியல, ஓடிடியில் வந்த அன்னைக்கே நான் வந்து இந்த படம் போட்டு பார்த்தேன். அண்ட் எவ்ரி ஸ்டோரி என்ன சொல்ல போகிறான் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டோரியையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை கொஞ்சம் யோசிக்க வச்சுது, சர்ப்ரைஸ் பண்ணிச்சு, சிந்திக்க வச்சுது. அண்ட் ஐ ஸ்டார்டட் அப்ரிஷியேட்டிங் த டைரக்டர் ஃபார் ஹிஸ் கட்ஸ். அதான் நான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே பண்ண ப்ரோமோ வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா அதை நானாக சொன்னது, எனக்கு உங்கள் கட்ஸ் ரொம்ப பிடிச்சது ப்ரோ, அதுதான் நான் சொன்னோன்னு ஆசைப்பட்றேன். இட்ஸ் நாட் ஈஸி டு மேக் அ ஃபில்ம் இன் டுடேஸ் சினாரியோ, அண்ட் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி இந்த மாதிரி ஒரு டீசர் பண்ணி, ஏன்னா ஒரு விஷயம் வந்து 4 பேருக்கு அட்ராக்ட் ஆகணும்னா அது ஏதோ ஒன்று ஒரு கோட்டிங் தேவைப்படுது, அந்த மாதிரி ஒரு உலகத்தில் தான் இருக்கும். அந்த கோட்டிங்காக தான் நான் வந்து அந்த ட்ரெய்லரை பார்த்தேன். And I really, really enjoyed it, especially the last episode. வந்து எனக்கு கலையோட எபிசோட் தான் ரொம்பவே பிடிச்சிது. ஏன்னா சம்வேர் ஐ ஃபீல் தட் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் வந்து குழந்தைகள் வந்து அவங்களோட இன்னோசென்ஸை வந்து லூஸ் பண்ணிடுறாங்க சீக்கிரமாக, அண்ட் அதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்கும். அஸ் பேரண்ட்ஸ் வி ஷுட் பி கேர்ஃபுல்
டு லெட் தெம் என்ஜாய் தட் இன்னசன்ஸ். அதை பார்த்துட்டு நான் ரொம்ப யோசித்தேன், என் பையனுக்கு வந்து கண்டிப்பாக நான் இந்த மாதிரி எக்ஸ்போஷர் கொடுக்கக்கூடாது, அவனை நான் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி அந்த இன்னசென்ஸை அவன் என்ஜாய் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த ஃபீலிங் வந்து என்ன எனக்கு வந்த உடனே ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. அன்றைக்கி நைட்டே வந்து டேரக்டர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஐ திங்க் ஐ ஃபினிஷ் வாட்சிங் த மூவி அரவுண்ட் 2:33 நினைக்கிறேன் இந்த நைட். அப்போயே பேசணும்னு சொல்லி நம்பர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கல. துரைக்கு வந்து மெசேஜ் போட்டு வச்சுருந்தேன், துரை எனக்கு வந்து நம்பர் அனுப்புங்க, டைரக்டர் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐ திங்க் ஐ ஸ்போக் டு த டைரக்டர். ஐ ரியலி ஜென்வன்லி ஃப்ரம் மை ஹார்ட் ஐ விஷ்ட் ஹிம் அண்ட் ஐ டோல்ட் ஹிம் ஐ விஷ் மோர் சச் சினிமா இஸ் மேட். அண்ட் ஐ டோல்ட் ஹிம் தேங்க்யூ ஃபார் ஆல்சோ டீச்சிங் மீ தட் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். அது வந்து நம்ம எல்லாரும் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறோம் எல்லாரையும், ஒருத்தர் பின்னாடி என்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது வந்து என்ன மறுபடியும் வந்து புரிய வச்சிங்க இந்த படம் மூலியமாக. அண்ட் நீங்கள் சொல்லும் அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நான் அப்ரிஷியேட் பண்ணேன். அண்ட் ஐ டோல்ட் ஹிம் லெட்ஸ் மீட். மீட் பண்ணும்போது துரை வந்து என்கிட்ட சொன்னார், டைரக்டர் இந்த மாதிரி அடுத்தது பிளான் பண்ணுறாரு அப்படின்னும்போது ஐ ஆஸ்ட் ஹிம் என்ன வச்சுருக்கீங்க, சரி இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது. அண்ட் தென் ஹி நரேட்டட் த என்டயர் ஸ்கிரிப்ட் டு மீ. எனக்கு ரொம்ப பிடிச்சது மறுபடியும், எவ்ரி ஸ்டோரி வாஸ் வெரி யூனிக். திருப்பி அவர் சொல்ல வர விஷயங்கள் வந்து நல்லா இருந்தது. என்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது வந்து திருப்பி எல்லாருக்கும் அப்ளை ஆகும், எல்லோரும் யோசிப்பாங்க. என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து அந்த லாஸ்ட் கதை, அதை நீங்கள் எல்லாரும் பாருங்கள், அது ஏங்கிறது உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் தட் வாஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் இன் த செகண்ட் பார்ட். ஆல் ஸ்டோரிஸ் ஆர் குட், பட் என்னோட பர்சனல் ஃபேவரட் அந்த ஃபோர்த் ஸ்கிரிப்ட். அது ஏங்கிறது வென் யூ வாட்ச் ப்ராபப்ளி ஆல் ஆஃப் அதுவும் சின்ன ஒரு டிபேட்டாக கூட ஆகும் அந்த ஒரு டாபிக் மேலே வரும்போது. பட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். அண்ட் தென் வி டிஸ்கஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. துரைக்கிட்ட நான் பேசும்போது துரை சொன்னார், இல்லை தேர் இன்ட்ரெஸ்டட் வில் கொலாபரேட் ப்ரெசென்ட் பண்ணலாம் கதையை அப்படின்ட்டு. நான் தாராளமாக பண்ணலாம் துரை, ஐ வில் பி ரியலி ஹாப்பி டு டூ இட். ஸோ விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் நான் இப்போ ஒரு சீரியஸாகவே ஒரு ப்ரொடியூசராக மாறிடலான்னு முடிவே பண்ணிட்டேன். அதோட ஃபஸ்ட்டு முயற்சி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் 2. ஏன்னா ஐ திங்க் க்ரியேட்டிவ்லி என்னோட 15 இயர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் ஐ திங்க் க்ரியேட்டிவ்லி என்கிட்ட ஏதோ ஒன்று ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஐ எம் ஏபிள் டு ஜட்ஜ் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சினிமா. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எனக்கு ஓரளவுக்கு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட இனிமேல் நல்ல நிறைய படங்கள் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், நிறைய கான்டென்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நான் ஃபுல் ஃப்ளேஜாக டிசைடே பண்ணிட்டேன். அண்ட் அந்த விதத்தில் என்னோடய பிரதரோட ஃபில்ம் ஓஹோ அண்ட் தென் பேபி, அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸை லான்ச் பண்ணுறேன், நிறைய ஃபர்ஸ்ட் டைமர்ஸ். டைரக்டர் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணுறாரு அவரோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் அசோசியேட் ஆகிருக்கிறாங்க. என்னோடய ஃபியூச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் ஒன்று நான் இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ ஹாவ் அ குட் லைன் அப் ஆஃப் ஃபிலிம்ஸ். காட்ஸ் கிரேஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு லாஸ்ட் 2 இயர்ஸ், பட் சாலிட் லைன் அப் வச்சுருக்கிறேன் என்னோடய ப்ரொடக்ஷன் ஹவுஸில். நிறைய அகெயின் நியூ டேலண்ட்டோட ஒர்க் பண்ணுறேன். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் பிகாஸ் ஐ நோ ஃபார் அ ஃபேக்ட் அண்ட் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நல்ல படங்களை என்றைக்குமே அது மீடியா இருக்கட்டும், ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அண்ட் ஆடியன்ஸாக இருக்கட்டும் என்றைக்குமே கைவிட மாட்டாங்க. நான் இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசராக இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன், ஸ்ட்ராங்காக இனிமேல் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா அதுக்கு எங்கேயோ முக்கியமான காரணம் ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஒரு ஆக்டராகவும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அண்ட் இப்போது ஒரு ப்ரொடியூசராக ஃபுல் ஃப்ளெஜ் ப்ரொடியூசராகவும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹாட்ஸ்பாட் 2 அண்ட் ப்ரெசென்டிங் மோர் சச் ஃபில்ம்ஸ். அண்ட் விக்னேஷ் கார்த்திக் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட கட்ஸ் தான். ஒரு சின்ன நக்கல் இருக்கு அவர்கிட்ட. நான் அவரோட இந்த ப்ரோமோ நடிக்கும்போதே வந்து அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ கொஞ்சம் நக்கலான ஆள் தான் நீங்கள், ஆனால் ஐ லைக் இட், ஐ லைக் யுவர் கான்ஃபிடென்ஸ், இப்படி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு. சார் சார் ஏதாவது தப்பாக பேசிட்டேன்னு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்படி தான் இருக்கணும், ரொம்ப அமுங்கி ரொம்ப அடங்கி போனாலும் இந்த உலகம் நம்மளை மதிக்காது அப்படின்னு சொன்னேன். ஸோ யூனோ ஐ ரியலி லைக் தட் ஆட்டிடியூட் ஆஃப் ஹிஸ் அண்ட் யூல் சீ தட் இன் ஆல் ஹிஸ் ஃபிலிம்ஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ரொடியூசர் பாலா சார் அண்ட் சூரிய சார் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் வந்து சப்போர்ட் பண்ணி அவருக்கு பண்ணாங்க. ஸோ ஐ தாட் ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து சப்போர்ட் பண்ணி பண்ணும்போது பீப்புள் லைக் மீ ஹூ கேன் அஃபோர்ட் டு பி அ பார்ட் ஆஃப் சச் மூவிஸ் அண்ட் சச் ஸ்கிரிப்ட்ஸ் ஷுட் ஆல்சோ கம் ஃபார்வர்ட் டு சப்போர்ட். அண்ட் ஸோ வாட் எவர் சப்போர்ட் ஐ கேன் கிவ் ஃப்ரம் மை சைட் ஃப்ரம் மை ப்ரொடக்ஷன் ஐ வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் சச் ஃபில்ம்ஸ். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் துரை ஹேர். ஸோ துரை டி கம்பெனி வச்சிருக்கிறாரு. ஸோ துரையும் நானும் சேர்ந்து தான் இப்போ எல்லா படங்களும் பண்ணுறோம், ஏன்னா ப்ரொடக்ஷன் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஸோ ஐ ரெக்வஸ்டட் துரை டு கம் ஆன் போர்ட் சின்ஸ் ஐ வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் மை ப்ரொடக்ஷன். வி ஆர் கொலாபரேட்டிங் வித் அ லாட் ஆஃப் ஸ்டுடியோஸ் அண்ட் வி ஆர் கம்மிங் அப் வித் அ லாட் ஆஃப் கான்டென்ட் இன் ஃபியூச்சர். அண்ட் மை மெயின் ரைட் பர்சன் இஸ் துரை இன் தட் ஆஸ்பெக்ட். ஸோ தேங்க்யூ துரை அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன்.
எல்லாரும் இங்கே வந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ப்ளீஸ் கண்டினியூ த சப்போர்ட் அண்ட் லவ் தட் யூ கிவ் ஃபார் குட் ஃபிலிம்ஸ். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, Vishnu. I request you to stay back, please. We've got